de sair. எல்லாத்துக்கும் வணக்கங்க. நீங்கள் வந்து அந்த காலத்தில் எந்தெந்த பூச்சி பார்த்தீங்க, அந்தந்த பறவை பார்த்தீங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து அப்போ வந்து காடெல்லாம் நிறைய இருந்ததுங்க, அமௌண்ட்டில் காடு இருந்தது. பட்டாம்பூச்சி கலர் கலராக பார்த்துருக்குறோம், பச்சை மஞ்சள் ப்ளூ கலரில் இப்படி கலர் கலராக பறக்கும். அப்புறம் கிளி பறக்குங்க, அப்புறம் மரகத்தீ பார்த்துருக்குறோம், ஆமை பார்த்து ஆந்தை பார்த்துருக்குறோங்க. அப்புறம் மரத்தில் போய் கூடு கட்டும், மரகத்தை போய் மரத்தில் கொடுத்து அதை பார்த்து இது பண்ணியிருக்கிறோம். வவ்வாலு பார்த்துருக்குறோம், சிட்டுக்குருவி கூடு கட்டுறதை பார்த்து இது பண்ணி விளையாண்டுருக்குறோங்க. அப்புறம் பார்த்துருக்குறோம், அப்புறம் காக்கா குருவி பார்த்துருக்குறோங்க, அதெல்லாம் பார்த்துருக்குறோம். அப்புறம் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா வண்டு இல்லை சாணி அமௌண்ட்டில் மாடு இருக்குங்க, சாணி இருக்கும், சாணியில் வண்டு ஊட்டிக்கிட்டு போயிடும், கொழுவு நிறைய இருக்கும், மண் குழுவை பார்த்துருக்குறோம். வண்டு பொன் வண்டு பொன்னாங்கண்ணி வண்டுன்னு அதை பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இது பண்ணி விளையாண்டுருக்குறேன். இப்போல்லாம் வந்து அதை பார்க்க முடியுதுல, நம்ம பசங்களுக்கு வந்து இது இது இந்த பூச்சியை காமிக்கிறதுக்கு காடு பிள்ளைங்க பறவைகளும் இப்போ பறந்து வர்றதில்லை, எல்லாம் பில்டிங்கே இருக்குது, எங்கேயும் வந்து காக்கா குருவி உட்காரத்துக்குல. பச்சை கிளியெல்லாம் நாங்களும் அப்போ ரொம்ப இதாக இருப்போம், வீட்லேயும் வந்து பேசி இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பறவை இது வண்டு இது மண்புழு இது அப்படின்னு காமிக்கிற அளவுக்கு எது இல்லைங்க. அந்த அளவுக்கு பசங்க பிள்ளைங்க நாங்கள் விளையாண்ட பறவை பிடிச்சி பார்த்ததில் பசங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு எது இல்லை. ரொம்ப நன்றி. எனக்கு கொடுத்த டாஸ்க் என்னென்னா, அந்த காலத்தில் நான் சின்ன வயசில் பார்த்து போச்சு இதெல்லாம் கேட்குறீங்க. அப்படி இப்போ பேச போனால் சின்ன வயசில் பார்த்து பூச்சி என்னும்போது, சின்ன வயசுலன்னா எங்கே பார்த்தாலும் பனை மரம் இந்த மாதிரி மரத்துலாம் தூக்குநாக்குருவி கொண்டு தொங்கும், தூக்குநாக்குருவி இருக்கும். ஆனால் இப்போ அந்த குருவி இருக்குதா இல்லை பூண்டி இருக்குதா ரெண்டுமே காணும். பனை மரத்தாண்ட போய் பார்த்தாலே தெரியல, ஒன்றுமே இல்லை அதில், தூக்குநாக்குருவியாக பார்க்க முடியல. முன்னெல்லாம் சின்ன வயசுலாம் ஆந்தை நல்லா கொட்டை கொட்டையாக கண்ணு வச்சுன்னு ரெண்டும் அப்படியே பார்ப்போம். இப்போ அந்த ஆந்தையும் எங்கே இருக்குதுன்னு பார்க்கவே முடியல. கழுகு பார்ப்பேன், அந்த கழுகும் பார்க்க முடியல. ஆனால் பெருசாக கடு சேர் வைக்கிறாங்க, அப்போ கூட பார்க்க முடியல அந்த கழுகு. அந்த மாதிரி இருக்கு. மற்றபடி வேற ஒரு சின்ன சின்ன பூச்சின்னு சொல்லும்போது இந்த பட்டுப்பூச்சின்னு சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்குள்ளேயே வளர்ப்போம் பட்டுப்பூச்சி. அதான் பட்டாம்பூச்சியிலேருந்து வளர்ச்சி பருவம்னு சொல்லுவாங்க, அது கூட்டு புழு இந்த புழு அப்படின்னு. அதே மாதிரி பருவம் பருவமாக பார்த்துருக்கேன். இப்போ எந்த பருவம் பார்க்கல, வளர்ந்த பருவம் முதிர்ந்த பருவத்தையும் பார்க்கவே முடியல பட்டுப்பூச்சி. அதே மாதிரி சில விஷயங்கள் பார்க்கவே முடியல. அதனால சில விஷயம் பார்க்கறது, அதை தொட்டு பார்க்கறது எவ்வளோ ஆசை தெரியுமா? பட்டுப்பூச்சின்னா பட்டாம்பூச்சியை தொட்டால் அதில் ஒரு அப்படியே நிறமே வரும் கையில். அந்த நிறம் தொட்டு பார்த்து நாங்கள் நெத்தியில் வச்சுப்போம், அது சாமி அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அதை பற்றி யோசிக்க கூட முடியல. ஓகே வணக்கங்க. அந்த காலத்து பறவை பற்றி கேட்டிருந்தீங்க. நான் வந்து சின்ன வயசில் பட்டாம்பூச்சி ஊசி கட்டா கலர் கலராக பட்டாம்பூச்சியெல்லாம் இருக்குங்க, சிட்டுக்குருவி மைனாக்குருவி இந்த மாதிரி கூடு கட்டி மரத்தெல்லாம் இதெல்லாம் பார்த்துருக்குறாங்க. பூச்சியில் வந்து அட்டரை பூச்சி நத்தை அப்புறம் இந்த பொன்வண்டு பூச்சி வந்து இப்படி கையில் பிடிச்சி போட்டு இப்படி பார்த்தோம்னா கலர் கலராக லைட் எரியும், அந்த மாதிரி பூச்சியெல்லாம் பார்த்துருக்குறாங்க. இந்த காலத்தில் அந்த மாதிரி பூச்சிகள்லாம் இல்லைங்க, இப்போ வர்றதில்லை. விசைக்குழுவில் எல்லாத்துக்கும் வணக்கங்க. நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறையா பறவைகளெல்லாம் பார்த்துருக்கோம், காக்கா குந்தி, அப்புறம் சின்ன சின்ன கலர் கலராக குருவிகளாக இருக்கும், கிளி கொக்கு புறா, அப்புறம் ஆந்தை, அப்புறம் மரங்குத்தி பறவை, இந்த மாதிரி எல்லாம் நிறையா பறவைகளை பார்த்துருக்கோம். பூச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா மழை காலத்தில் வந்து அட்டரை பூச்சியெல்லாம் ஊறிட்டு வரும், அதெல்லாம் நாங்கள் வந்து பூச்சியெலாம் முதல்ல அட்டரை பூச்சியெலாம் வருங்க. இப்போ உள்ள எந்த பூச்சியிலையும் பார்க்க முடியறதில்லை. ரெண்டாவது பறவைகளையும் எதுவும் அதிகமாக பார்க்க முடியறது இல்லைங்க. நல்லா காடுகள்லாம் இருந்துச்சு முதல்ல, மரங்கள்லாம் பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும், அதனால் பறவைகள்லாம் நிறைய இருந்துச்சு. இப்போ வந்து பெரிய பெரிய பில்டிங் தான் அதிகமாக இருக்குது, அதனால் எந்த பறவைகளையும் எங்களால் பார்க்க முடியறதில்லை. ஏதோ ஒரு டைம் காக்கா மட்டும்தான் பார்க்க முடியுது, மற்றபடி எந்த பறவைகளும் எங்களால் அதிகமாக பார்க்க முடியறது இல்லைங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் திருநின்ற ஊர்லேருந்து ரேவதி ஜெகதீசன் பேசுகிறேன். நாங்கள் சின்ன வயசில் பார்த்த பறவைங்க பூச்சிங்களை பற்றி கேட்டிருந்தீங்க. நான் சின்ன வயசில் வந்து சிட்டுக்குருவி பார்த்துருக்குறேன், தவிட்டுக்குருவி பார்த்துருக்குறேன், கிளி,
கோயிலெல்லாம் போனாக்கா மயிலெலாம் தோகை விரித்து ஆடும். இப்போ அதெல்லாம் இல்லை, மயில் பார்த்துருக்குறேன். அப்புறம் ரோட்டில் பாம்பெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க, தோலில் போட்டுக்கின்னு சுற்றி பாம்பு எடுத்துகிட்டு வருவாங்க. காக்கா பூச்சியில் வந்து மோட்டுப்பூச்சி இருக்குங்க, அது ரொம்ப இதுவாக இருக்கும். ஆனால் இப்போ அந்த மோட்டுப்பூச்சி இல்லை. தேள் கொட்டுச்சுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக 24 மணி நேரமும் குடையும். தேள்லாம் அப்போ அதிகமாக இருந்தது, இப்போலாம் அது ரொம்ப கம்மியாயிடுச்சு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். திருநெல்வேலியிலிருந்து நான் சுந்தரபாபு பேசுகிறேன். இன்றைக்கி டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் நீங்கள் பார்த்த பறவைகள் மற்றும் பூச்சினங்களை பற்றி சொல்ல சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குருவி, சிட்டுக்குருவி, தவிட்டுக்குருவி, இரட்டைவால் குருவி, அப்புறம் வந்து கிளி, கொக்கு, நார கொக்கு, அப்புறம் தூக்கணாங்குருவி, அப்புறம் மரக்கொத்தி, பராந்து, கழுகு, இது மாதிரி நிறைய பறவைகளை நான் பார்த்துருக்கேன். பூச்சி இனங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா பொன்வண்டு, கருவண்டு, அப்புறம் சிறுவண்டுன்னு சொல்லுவாங்க, சின்னதாக இருக்கும் அந்த வண்டு. அந்த வண்டு பார்த்தீங்கன்னாக்கா சாணி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உருட்ட பூச்சி உருட்டிக்கினே போகாது, அது பேர் சிறுவண்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தும்பி, தும்பி வகைகளில் வந்து 3 வகை இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா செம்மன் கலரில் ஒரு தும்பியும் இருக்கும், சிமெண்ட் கலரில் ஒரு தும்பி இருக்கும், ஊசி தும்பின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மின்மணி பூச்சி, அப்புறம் பொன்வண்டுன்னு ஒன்று இருக்கும், அது வந்து பொன் கலரில் இருக்கும். அந்த வண்டு பார்த்திங்கனாவே பொன் கலரில் இருக்கும், அதை பிடிச்சி பார்த்திங்கனாலே பொன் கலரில், அந்த ரெக்கை வந்து பொன் கலரில் இருக்கும். மின்மினி பூச்சி பார்த்துட்டு சாயங்காலத்தில் பிடிச்சிட்டு அப்படி கையை வச்சுட்டு அதில் விட்டிங்கனாக்கா அது அப்படியே பறந்து போகும்போது அது அப்படியே லைட் எறிகிற மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கோம். இன்றைக்கி டாஸ்க் கொடுத்த விஷய நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். வணக்கம், நான் விஜயலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் என்னென்ன பறவைகளும் என்னென்ன பூச்சிகளும் பார்த்துருக்கீங்க அப்படின்றத பற்றி கேட்டிருக்கீங்க. நிறைய பறவைகளையும் பூச்சிகளையும் பார்த்துருக்கேன் நான். என்னென்ன பறவைகள்னு பார்த்தீங்கன்னா, சிட்டுக்குருவி கலர் கலராக அழகாக இருக்கும், சிட்டுக்குருவிங்க, இரட்டைவால் குருவி, அப்புறம் மரங்குத்தி, அப்புறம் ஆந்தை, கழுகு, பச்சைக்கிளி, இந்த மாதிரி நிறைய பறவைகள் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தொலைவு போனோம்னா ஏரிக்கரை இருக்கும், அங்கே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரம் இருக்கும், ஆலமரம், அலச மரம் அதெல்லாம் இருக்கும். அந்த மரத்தில் வந்து கூடு கட்டி வச்சுருக்கோம். பறவைகள்லாம் கூடு வந்து கிளைக்கு கட்டியிருக்கோம். கூடு வந்து தொங்கிட்டும் இருக்கும், நிறைய கூடும் அதில் வந்து நிறைய உட்காந்துருக்கும் பறவைகள்லாம். மர பொந்துகளில் பார்த்திங்கன்னா மரங்கொத்தி பறவைகள்லாம் உட்காந்துருக்கும், ஆந்தைகளும் இருக்கும் அந்த மர பொந்துகளில். ஏரிக்கரை உள்ளே பார்த்திங்கன்னா கழுகுகள்லாம் நிறைய வட்டம் விட்டுட்ருக்கும், அந்த கழுகெல்லாம் நிறைய இருக்கும், கூட்டம் கூட்டமாக இருக்கும். அதெல்லாம் வந்து மீனும் தவளையெல்லாம் பிடிச்சி சாப்பிடும், நிறைய கழுகெல்லாம் பார்த்துருக்கேன். அப்புறம் கழனிக்கட்டுகளில் போனீங்கன்னா அங்கே வந்து நாரைகள் நிறைய இருக்கும், பார்த்துருக்கேன். அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து 1 ஏக்கராக்கு நாங்கள் பூத்தோட்டம் போட்டிருக்கோம், அதில் வந்து நிறைய பூச்செடியெலாம் வச்சுருக்கோம், மல்லிப்பூ, கனகாம்பரம், இந்த மாதிரி நிறைய பூச்செடிலாம் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நிறைய வண்ணத்து பூச்சிங்க, கலர் கலராக இருக்கும் பூச்சிங்க, வண்ணத்து பூச்சிங்கெல்லாம் நிறைய இருக்கும். அப்புறம் இலை மாதிரியே பச்சை கலரில் நிறைய வண்ணத்து பூச்சிங்க கூட்டம் கூட்டமாக பறந்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் தும்பி, பெரிய தும்பி, அப்புறம் எல்லோ கலரில் தும்பி இருக்கும், குட்டி தும்பி இருக்கும். அதுக்கப்புறம் வால் தும்பின்னு ஒன்று இருக்குது, ஊசி தும்பின்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி தும்பி விதத்தில் நிறைய இருக்குது, தும்பிங்க நிறைய பறக்கும். அப்புறம் வண்டுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கருப்பு வண்டு, பொன் வண்டு, மரவண்டு, பொட்டு வண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய வண்டுகள் இருக்கும். இன்னொரு வண்டை பற்றி சொல்லணும்னா, எங்கள் தோட்டத்தில் மாட்டு தொழுவத்துக்கு போனோம்னா அங்கே நிறைய சாணம் போட்டு கொட்டி வச்சுருப்போம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா குட்டி குட்டி வண்டுங்க உருண்டையாட்டம் உருட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கும் வண்டுங்க, அந்த மாதிரி வண்டுகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் வேளையில் பார்த்திங்கன்னா நிறைய மின்மினி பூச்சிகள் நிறைய பறக்கும், அதெல்லாம் நாங்கள் பிடிச்சி பாட்டிலில் போட்டு மூடிட்டு 1-5 நிமிஷம் கழிச்சு திறந்து விடுவோம். அது நிறைய பறந்து மேலே போகும், அதை பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். அந்த இருட்டு வெளிச்சத்தில் அவ்வளோ நல்லாயிருக்கும் மின்மினி பூச்சிகளை பார்க்குறதுக்கு, அதையெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து மண்புழுக்கள், அந்த காலத்தில் வந்து மண்புழுக்கள் வந்து மழை பெஞ்சு முடிஞ்சவுடனே நிறைய வாசலில், நிறைய எங்கள் வீட்டு வாசலில் நிறைய மண்புழுக்கள்லாம் நிறைய இருக்கும் வாசலையே. இப்போ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பறவைகள்லாம் கிடையாது, நிறைய மரங்கள் கிடையாது, பறவைகளும் கிடையாது. என்ன மாதிரி பறவைகள்லாம் இல்லைன்னு பார்த்திங்கன்னா இரட்டைவால் குருவிலாம் இப்போ கிடையாது, குருவிங்க, அப்புறம் ஆந்தை அதிகமாக தெரியறதில்ல, கழுகு இதெல்லாம் அதிகமாக தெரியாது நமக்கு. அப்புறம் தும்பிங்களும் நிறைய நமக்கு இப்போ பார்க்குறதில்ல. அப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா அந்த மின்மின் பூச்சிகள், அதுவும் நம்ம அதிகமாக பார்க்குறதில்ல இந்த காலத்தில்.
அப்புறம் மண்புழுக்கள் எடுத்திங்கன்னா இந்த காலத்தில் மண்புழுவே நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. மண்ணை வெட்டி பார்த்தா கூட அது உள்ள மண்ணே மண்ணு உள்ள புழுக்களே இருக்கிறதில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மரங்கள் இருந்தது, மழை பெஞ்சுது, மரங்கள் நிறைய இருந்தது, அதனால் பறவைகள்லாம் நிறைய இருந்தது. இந்த காலத்தில் மரமும் இல்லை மழையும் இல்லை, அதனால் பறவைகளும் கிடையாது, மண்புழுக்களும் அதிகமாக இல்லை. நன்றி. இங்கே மனுஷங்க உயிரோடு இருக்கணும்னா இந்த பறவைகளும் இங்கே உயிரோடு இருக்கணும்.